செல்வனோட ஒரு பயணம் அப்படின்றது வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆனந்த விகடன்ல வந்து முதல் டீம் போனதை பார்த்துட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஏங்கிட்டு இருக்க சொல்லும். ரெண்டாவது இந்த ஆனந்த விகடன்ல பார்க்கும்போது எனக்கு போகணும்ன்ற ஒரு உந்துதல் எனக்கு வந்தது. பல தடவை படிச்சிருக்கேன், இந்த இடத்துக்குலாம் போகணும்னு ஆசைப்பட்டிருக்கேன், ஆனா விகடன் மூலமா அதுதான் எனக்கு அது எனக்கு சாத்தியமாச்சு. பொன்னியின் செல்வன் புதினம் படிக்கும் போது அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே அந்த போறது எல்லாமே வந்து கற்பனையா தான் அந்த இடங்களெல்லாம் பார்த்திருக்கோம். நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப வந்து அபாரமாகவும் ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் இந்த ஒரு பயணம் எனக்கு அமைஞ்சது. ரொம்ப அதாவது நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருந்து நான் அந்த பொன்னியின் செல்வனோட கேரக்டர்ஸ் எனக்கு என்னோட வந்து மனசுக்குள்ள நிறைய இருந்துட்டே இருக்கும். அவங்க இப்படி போயிருப்பாங்களா அப்படி போயிருப்பாங்களா அப்படின்றத வந்து எனக்கு வந்து அது அப்படியே வந்து கண்ணுக்குள்ள வந்து எனக்கு காமிச்ச மாதிரி இருந்தது. வீரான ஏரி எல்லாம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு கற்பனையில பார்த்த அத்தனை அந்த ஏரி அந்த கோயில்கள் கடம்பூர் கோயில்கள், அதுக்கப்புறம் இந்த அனந்தேஸ்வரர் கோயில், அமிர்த கடேஸ்வரர் கோயில், அப்புறம் பழையாறு கோயில்கள் எல்லாமே குடிப்போய் காட்டினது எங்களுக்கு அந்த சோழர் காலத்துக்கே திரும்ப அப்படியே முன்னோக்கி சென்று திரும்ப வந்தது போல இருக்கு. மூணு நாளும் ஊர் இது மறந்தே அந்த சோழர் காலத்துக்கு போயிட்டு வந்த ஒரு உணர்வை ஏற்படுத்திச்சு. இன்னும் முக்கியமா சொல்லணும்னா தஞ்சை கோயில் ஆல்ரெடி நான் போயிருக்கேன், ஆனா முன்னாடி போனதுக்கும் இன்னைக்கு போனதுக்குமான வித்தியாசம் வந்து ரொம்ப பெருசு. ஒரு ஒரு விஷயமும் கல்வெட்டுல இருந்து நுணுக்க நுணுக்கமா வந்து அவங்க காமிச்சு அவங்க கொடுத்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. 20ஆம் நூற்றாண்டிலிருந்து 10ஆம் நூற்றாண்டுக்கு போன உணர்வு இந்த ட்ரிப்ல கிடைச்சது. இது ஒரு அற்புதமான அனுபவம். விகடன் வந்து எங்க குடும்பத்துல ஒரு உறுப்பினராக தான் இன்ன வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கோம். விகடன் வந்து எங்களுக்கு பெரிய கிஃப்ட் தந்துருக்குதான் நினைக்கிறேன். சரித்திரத்து ஆர்வம் இருந்தா மட்டும் போதா இந்த மாதிரி பல இடங்களுக்கு போனா அதை உணர முடியுங்கிற ஒரு அற்புதமான அனுபவத்தை அது கொடுத்தது. ஒவ்வொரு விஷயமும் மிக அழகாக எடுத்து சொல்லப்பட்டு எங்களை வந்து சந்தோஷமாக எங்களுடைய வயதில் இத்தனை வயதிலையுமே மிகவும் சந்தோஷமாக இந்த சுற்றுலாவை கழித்து வந்ததற்கு விகடன் குடும்பத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த மாதிரி ஒரு வரலாற்று உணர்வையும் அந்த பழைய சோழர் காலத்துக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பையும் கொடுத்ததுக்காக விகடனுக்கு என்னுடைய நன்றி. இது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு பயணம், ஒரு நல்ல அனுபவமா நான் இதை பார்க்கறேன்.